வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்னைக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி படிவிளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அஷ்டலக்ஷ்மி படிவிளக்கு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், விளக்கு கடையில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு விளக்கு அது. அதில் இப்போ இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்சு அது வந்து பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அந்த விளக்கை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கலாம், அதை பற்றியும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. அஷ்டலக்ஷ்மி அப்படின்னாலே அஷ்ட ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறோம். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்ன அப்படின்னா, அழகு, நம்மளுக்கு வர வேண்டிய பணம், அது மாதிரி ஆரோக்கியம், வீரம், கல்வி, இது எல்லாமே அஷ்ட ஐஸ்வர்யங்களில் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. இதை தான் வந்து இன்னும் விரிவாக அபிராமி அன்னை பதிகத்தில் அபிராமி பட்டர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அலையாளி அறுதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியேன்னாரு. அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களை தான் அவர் 16 பேராக பிரித்து நம்மளுக்கு இன்னும் டீட்டெயிலாக அபிராமி அன்னைக்கிட்ட கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நமக்கு தரக்கூடிய இந்த 16 பேருமே இந்த அஷ்ட ஐஸ்வர்யத்துக்குள்ளே அடங்கிருது. ஸோ அந்த அத்தனையும் தரக்கூடிய அஷ்ட லக்ஷ்மியை பற்றி நாம் இப்போது பேசியிருக்கிறோம். அந்த அஷ்ட லக்ஷ்மியை இப்போ நம்ம பார்க்கலாம், விளக்கு வடிவில் பார்க்கலாம். இந்த அஷ்ட லக்ஷ்மி படிவிளக்கில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியை பற்றி இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம உடம்பில் வரக்கூடிய நோய் நொடிகளை அகட்டக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆதி லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து நமக்கு உணவு பஞ்சமே வராமல் இருக்கிறதுக்காக தானிய லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறோம். தானிய லக்ஷ்மி வந்து கையில் வந்து நெற்கதிர் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க, தானிய லக்ஷ்மி. அடுத்ததாக தைரிய லக்ஷ்மின்றாங்க. தைரிய லக்ஷ்மி, தைரியம் இருந்தால் ஒரு மனுஷனால் எதனாலும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த தைரிய லக்ஷ்மியை நாம் வழிபடுறோம். அடுத்ததாக வரக்கூடியது கஜலக்ஷ்மி. நடுநாயகமாக இருக்கிறது கஜலக்ஷ்மி. யானை ரெண்டு பக்கமும் இருக்கும், நடுவில் அன்னை வந்து 4 கையோடு வீற்றிருப்பாங்க. அது மாதிரி சந்தான லக்ஷ்மி, ஏன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கோ இல்லையோ வாழ்க்கையில் ஒரு குழந்தை பேருன்றது அவனோட வாழ்க்கையவே அர்த்தமாக்கக்கூடிய பேர். ஸோ அதை அள்ளித்தர்றவள் வந்து சந்தான லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயலக்ஷ்மி அப்படின்றாங்க. விஜயலக்ஷ்மி அடுத்ததாக பார்க்குறோம். விஜயலக்ஷ்மி அப்படின்னா எடுத்த காரியங்களில் வெற்றி கொடுக்கக்கூடியது விஜயலக்ஷ்மி அப்படின்றாங்க. அடுத்ததாக வித்யாலக்ஷ்மி, சரஸ்வதியோட சொரூபம். வித்தைகள், நமக்கு வேண்டிய வித்தைகள் கைகூட வர அவளோட அருள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தனலக்ஷ்மி. தனலக்ஷ்மி வந்து நமக்கு தனங்களை அள்ளி வழங்கக்கூடியவள், வற்றாத செல்வங்களை அள்ளி வழங்கக்கூடியவள் தனலக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறோம். ஆதி லக்ஷ்மியும் மகாலக்ஷ்மியும் வந்து ஒன்று தான், அதாவது 4 கரங்களோடு இருக்கக்கூடிய அன்னை தான் மகாலக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு கையிலுமே தாமரை மலர் கொண்டு, ஒரு கையில் அபயஹஸ்தமும் ஒரு கையில் வரதஹஸ்தமும் பிடிச்சிருக்கிறது மகாலக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறோம். இந்த விளக்கு வந்து 3 படிக்கட்டாக அமைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு படிக்கட்டிலையுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு முதல் படிக்கட்டில் 3 லக்ஷ்மி, ரெண்டாவது படிக்கட்டில் 2 லக்ஷ்மி, நடுவில் வந்து விநாயகர் இருப்பார். அது மாதிரி 3வது படிக்கட்டில் 3 லக்ஷ்மி. இப்படி நம்ம வந்து ஒரு அஷ்டலக்ஷ்மி காமாட்சி விளக்கில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அமைப்போடு இந்த விளக்கும் அமைச்சிருக்கிறோம். இது வந்து இந்த விக்கிரகத்தோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2.5-3 இன்ச் உயரம் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி விக்கிரகங்கள் வச்சுருக்கிறோம். இது படிக்கட்டில் அழகாக வச்சு அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரூவெல்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி கீழே ஸ்க்ரூவுமே கொடுத்துருக்குறோம். நம்ம வந்து இதை கலட்டியே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்.
மாதிரி விளக்கும் ஏற்றி வச்சு இதில் வழிபடலாம். ஒரு சில பேர் எங்களுக்கு பெரிய லக்ஷ்மி விளக்கு, நம்ம அது நீங்கள் பழைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா இருக்கும், பெரிய லக்ஷ்மி அதாவது 5 இன்ச்சு லக்ஷ்மி வச்சு இதில் விளக்கெல்லாம் செஞ்சுருந்தோம். அந்த விளக்கில் வந்து ஒருத்தவங்க க்ரியேட்டிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னென்னா நான் நடுவில் வந்து விளக்கு இருக்கிற அந்த பாகத்தில் தண்ணி ஊற்றி பூ போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு அகல் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்கும்போது வித்தியாசமாக இருந்தது, பட் அதுவுமே நல்லா அழகாக இருக்கும். அடுத்ததான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கிறது 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு உயரம் உள்ள அஷ்டலக்ஷ்மியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த விளக்கை இப்போ கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ பெருசு கிடையாது, இது வந்து அகலமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த லக்ஷ்மிக்கு ஏத்தாப்பில் இப்போ கொஞ்சம் சின்னது பண்ணியும் செஞ்சுருக்கிறோம். அது மாதிரி ஒரு சில பேர் எங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமியை நாங்கள் அப்படியே இதிலையே அடுக்கிக்கிறோம், எங்களுக்கு வெறுமனே இந்த படிக்கட்டு மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக செய்யப்பட்டது தான் இந்த 3 ஸ்டெப்பு இருக்கக்கூடிய படி விளக்கு. இதில் நம்ம விருப்பப்பட்ட சாமியை வந்து வச்சுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விக்கிரகங்கள் எல்லாமே ஒரே இதிலையே கொண்டு வந்து அதிலேயே விளக்கும் ஏற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பூஜை ரூமில் இது ஒன்றை வச்சுருந்தாலே அது மேலே எல்லாத்தையும் அடுக்கி அழகாக விளக்கும் ஏற்றுகிற மாதிரியான அத்தனை கடவுளுக்கும் நம்ம வந்து ஒரே நேரத்தில் விளக்கும் ஏற்றிக்க முடியும். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த அஷ்டலக்ஷ்மி படிவிளக்கு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம், வெளியூரில் இருக்கிறவங்க வெப்சைட்டில் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் ஒரு பிக்சர் அனுப்பி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு உடனே ஆன்சர் பண்ணுவாங்க. இது மாதிரி மீண்டும் இன்னொரு உபயோகமான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.